ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம யாராருக்கு பேட்டில் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காஸ்மிக் பேகசஸ்க்கும் அண்டு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் கோல்டன் வேரியண்ட்டுக்கும் தான் ஒரு தரமான பேட்டில் போட்டு இதில் ஏன் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சட்டு புண்ணு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பேட்டில் தொடங்கிடலாம். லேடி ட்ரிப். ஸோ காய்ஸ், நம்ம பேட்டிலே தொடங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஸோ இப்போ மேட்சையும் பார்த்தீங்கன்னா இதில் தான் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு பேப்ளேட் வந்து 5 பாயிண்ட் எடுக்குதோ அந்த பேப்ளேட் வந்து வின் ஆயிரும். பார்ப்போம் 5 பாயிண்ட்டை யார் தூக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் டைப் தான், ஏன் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்துடலாம். அதனால தான் நம்ம கேஜ் எடுத்து வச்சோம். ஏன்னா அட்டாக் டைப்லாம் கேஜ் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் அடிஷனே வெளியே பறக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப நேரம் செமினாரோட நிற்க மாட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனையும். சரி ஓகே, நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 2 1 லெட் இட். அம்மாங்கி. ஸோ இவன் லெஃப்ட்டுங்கிறத மறந்து ரைட்டில் விட்டுட்டு. ஓ ஓ ஃபைனல் ஆக்டிவ் ஆயிடுச்சு காஸ்மிக்கு. பட் இருந்தாலுமே என்னடா இவன் எல்ட்ராக மேலே உட்காந்துன்னு இருக்கான். ஓ வந்துட்டான்ப்பா. கமாண்ட் டெஸ்ட்ரக்டர் என்ன டெஸ்ட்ரக்டர் அடி வாங்குற மாதிரி இருக்கு சுத்தம். ஸோ இதில் காஸ்மிக் தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்த பேட்டில் போகும். 3 2 1 லெட் இட் ரிப். 3 2 1 லெட் இட் ரிப். ஓ ஸோ எகெயின் நம்ம காஸ்மிக் பேகஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காஸ்மிக்கு. அடுத்த பேட்டிலையும் போட்டலாம். 3 2 1 லெட் இட் ரிப். 3 2 1 லெட் இட் ரிப். ஓ ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்ரக்டருக்கு பெருசாக பவர்லாம் கிடையாதுங்க, மொக்கியாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு லுக்காக கோல்டு கலரில் இருக்குதுன்னு தான் மட்டும்தான் பேர், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்க ஷிட். ஸோ 3 பாயிண்ட் எடுத்துகிட்டேன் நம்ம காஸ்மிக்கு. டெஸ்ட்ரக்டருக்கு ஒரே அளவு பாயிண்ட்டும் கிடையாது. அடா பாவிக்கலா, இந்த டெஸ்ட்ரக்டருக்கு இவ்வளோ மொக்கன்னு தெரியாமல் போச்சு. 3 2 1 லெட் இட் ரிப். லெட் இட் ரிப். ஓ அட்டாக் சரியாக வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே வருங்க, அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே இறங்க மாட்டேங்கிறான். ஆதார் இப்போ இல்லை இறங்கி தொழலா என்ன, இப்போ இறங்கி எந்த பிடுங்க போகிறேன். காண்டி ஏற்றிட்டுருக்காங்க சுத்தம். ஸோ மறுபடியும் ஒரு நூலில் கேப்பில் நம்ம காஸ்மிக் தான் வின் பண்ணியிருக்கு. இந்த எல்ட்ராக இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தது தப்பா போச்சு. ஸோ இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தானா நம்ம காஸ்மிக் வின் ஆயிரும். ஸோ வின் பண்ண போகிறது அவன் தான். எனிவேஸ் போட்டு பார்ப்போம். 3 2 1 லெட் இட் ரிப். கமாண்ட் டெஸ்ட்ரக்டர். ஓ செம்ம, ஒரு அடியிலே பறக்க விட்டுச்சு காஸ்மிக்கு. இப்போ தான் கோபமாகிட்டான் போல் பயோவில், அதனால தான் ஸ்டார்டிங்லேயே அடித்து பறக்க விட்டான். ஸோ இப்போ காஸ்மிக்கு வந்து 4 பாயிண்ட்டு, எல்ட்ராகோக்கு வந்து 1 பாயிண்ட்டு. அடுத்த பேட்டில் போட்டு பார்த்துருவோம். இன்னும் இப்போ 4 பாயிண்ட் எடுத்தாலும் ஜெயிக்க முடியாமா. ஓ சார் ஃபஸ்ட் இதை ஒன்றுமோ. 3 2 1 லெட் இட் ரிப். லெட் இட் ரிப். ஓ நேக்கா ஆடுறாங்க கேலக்ஸி. சி கேலக்ஸிங்கிறேன் காஸ்மிக்கு. ஓ கவார் ஃபைனல் ட்ரீம் பங்கம். என்னடா ஒன்று, நீ மேலே இருந்தால் அவன் கீழே வர்றியா, அவன் மேலே இருந்தால் நீ கீழே வர்ற, என்னடா பண்ணுறீங்க சுத்தம். ஓ செம்ம, ஓ எல்ட்ராகோதாங்க வின் பண்ணியிருக்கு பங்கம். ஸோ அடுத்த பாட்லையும் போட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு, எல்ட்ராகோக்கு வந்து 2 பாயிண்ட்டு அண்ட் நம்ம காஸ்மிக்கு வந்து 3 2 1 லெட் இட் ரிப். லெட் இட் ரிப். ஓ ஸோ இவன் மேலே போயிட்டான் சுத்தம். கீழே வந்தால் தானே நல்லா அடிக்க முடியும். டெஸ்ட்ரக்டர் ஓ ஃபைனல் ரேக் ஆக்டிவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓ அவ்வளோதான், தோலி முடிஞ்சு. டெஸ்ட்ரக்டர் படுத்துருமா தெரிலையே, பார்ப்போம். படுத்துருத்து. ஸோ காய்ஸ் இதை வின் பண்ணியிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு வருத்தத்தில் இருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம வின்னரை சொல்லித்தான் ஆகணும். தட் இஸ் காஸ்மிக் பேகசஸ். ஸோ திஸ் இஸ் தி வின்னர் ஆஃப் தி மேட்ச். ஃபோக்கஸ் போயிடுச்சு வந்துருச்சு ஆனால் வரல.
ஸோ காஸ்மிக் பேகசஸின் ஃபோக்கஸ் வந்து விட்டது. அதனால் வின்னர் நம்ம காஸ்மிக் பேகசஸ் தான். அதனால இல்லை, பேட்டில் ஜெயிச்சது அவன் தான். ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பேட்டில். பட் என்ன ஒரு இதுன்னா, என்ன சொல்கிறது, நம்ம ஒரிஜினல் டெஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா உண்மையிலே வேறு மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அந்த டெஸ்ட்ரக்டரையும் வாங்க ஆரம்பிச்சிடலாம், வாங்கிடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு பேப்பரில் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படிங்கிற கீழே கமெண்டில் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ சி ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டப்பா மண்டே.